ஹே காய்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் ரோட் நாவிகேட்டர் தமிழ். இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற வீடியோ என்னென்னு பார்த்தீங்கன்னா, இங்கே பாருங்கள், இது என்னதுன்னு தெரியுதா? அண்ணா நகர் ஆர்ச். எஸ், அண்ணா நகருக்குள்ளே தான் போயிட்டுருக்கேன். அண்ணா நகரோட ஸ்ட்ரீட்ஸை கவர் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு எங்கே ஆரம்பித்து எங்கேயோ போயிட்டுருக்கேன். கனெக்ட் ஆகி அப்படியே போயிட்டுருக்கேன். ஸோ வாங்க, வீட்டுக்குள்ள போகலாம். அண்ணா நகர் புது பிரிட்ஜு, ஒரு 5-4 வருஷம் இருக்குமா இந்த பிரிட்ஜு போட்டு. டிராஃபிக் நல்லா கிளியர் பண்ணி கொடுத்துச்சு இந்த இதுக்குள்ளே வர்றதுக்கு. ஆஹா, மழை தூருது. ஆ, இல்லை சாரல் தான் போல. அண்ணா நகர் ரவுண்டா நான் கிட்ட வந்துட்டேன். ஸ்ட்ரெயிட்டாக போனால் ஐசிஎஃப்னு காட்டுது, லெஃப்ட் திரும்பினா சாந்தி காலனின்னு காட்டுது, இன்னும் ரவுண்டானா அங்கே இருக்கு. வீடியோவில் நம்ம அண்ணா நகரோட தேர்ட் அவென்யூவை பார்க்கலாம். இந்த வீடியோ எங்கே ஸ்டார்ட் ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, அண்ணா ஆர்ச் இருக்குல்ல அரும்பாக்கம், அதாவது ஸ்கை வாக்குக்கு ஆப்போசிட்டில் ஒரு அண்ணா ஆர்ச் ஒன்று இருக்கும், அங்கேருந்து ஸ்டார்ட் ஆகி நியூ ஆவடி ரோடு வரைக்கும் போய் கம்ப்ளீட் ஆகுது. இது வந்து ஒரு ஃபுல் ஸ்ட்ரெச்சு. இந்த ஸ்ட்ரெச்சை அப்படியே பார்க்கலாம் வாங்க. போகலாம் வாங்க. என்னென்ன இருக்குன்றதை பார்த்துட்டு அப்படியே எனக்கு ஏதாச்சும் தோணுச்சுன்னா, அந்த பக்கம் போன ரூட்ஸ் ஏதாச்சும் தோணுச்சுன்னா கண்டிப்பாக சொல்கிறேன். எல்லோரும் மரம் வளர்ப்போம்னு சொல்கிறாங்க, மரமே இல்லாத மாதிரி. பட் சென்னைக்குள்ளே நம்ம சுற்றி பார்த்தோன்னா தான் தெரியுது, நம்ம வண்டி ஓட்டும் போது அப்படியே நேராக பார்த்துட்டு போயிடுறோமா, ஒன்றுமே இல்லைன்ற மாதிரி இருக்கும். ஆனால் பார்த்தீங்கன்னா மோஸ்ட் ஆஃப் த ஸ்ட்ரீட்டில் வந்து கண்டிப்பாக மரம் இருக்குங்க. ரோடு நல்லா பெருசாக நீட்டாக க்ளீனாக இருக்குது. ஆனால் முன்னாடி தான் ஒரு குப்பல் ஆகி போகுது. பிஎஸ்என்எல் ஏதோ ஒரு காலேஜ் இருக்குது பார்க்க முடியுதுனே, என்ன காலேஜ்ட்டு போட்டு போடுறேன் உங்களுக்கு. பிஹா மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல், ஃபீஷல் இருக்குது இங்கே பாருங்கள். ஆர்யா ஹோட்டல், ஆக்டர் ஆர்யா இருக்கார்ல அவர் ஹோட்டல் தெரிஞ்சிருக்கும் ஆக்சுவலி எல்லாருக்கும். என்னடா புதுசாக சொல்கிறேன்னெலாம் கேட்காதீங்க, பட்டுன்னு ஞாபகம் வந்துச்சு சொன்னால். இங்கே ஒரு மசூதி இருக்குது. இந்த ரோடு நிறையா வந்து ஹோட்டல்ஸ் இருக்குது, கொஞ்சம் வெல் நோன் நேம்டு ஹோட்டல்ஸ்னு இருக்கும்ல, அந்த மாதிரி ஹோட்டல்ஸ் நிறையா இருக்குது இந்த ரோட்டில். அந்த ஸ்ரீஷல், அஞ்சப்பூர், தலப்பாக்கட்டி இல்லை நினைக்கிறேன், ஸ்ரீஷல், அஞ்சப்பூர் இந்த மாதிரிலாம் பார்த்தேன். அதுவும் இருக்குது தலப்பாக்கட்டி, இல்லை இல்லை ராவுத்தர் தலப்பாக்கட்டு இருக்கு அங்கே, தலப்பாக்கட்டி இல்லை. இங்கே பாருங்களேன் கார் எங்கே நிறுத்தி வச்சுருக்காங்க, ஃபோக்ஸ் வேகன். அப்பா போட்டாங்கடா சிக்னலு. இது ஸ்ட்ரைட்டாக போனால் ஒரு சின்ன ரோடு தாங்க, இது ஸ்ட்ரைட்டாக போய் கம்ப்ளீட் பண்ணிடலாம். அதோ ராவுத்தர் தலப்பாக்கட்டி போயிடுச்ச லாரிக்கார் நம்மளை மறைச்சிட்டாரு. இது நம்ம போயிட்டுருக்கிறது வந்து அண்ணா நகர் தேர்ட் அவென்யூங்க, K4 அண்ணா நகர் போலீஸ் ஸ்டேஷன். அவ்வளோதான், இப்படியே போனோடனே அப்படியே முடிஞ்சிடும் இந்த தேர்ட் அவென்யூ. கரெக்டாக எங்கேருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, அம்ஜிக்கர் அந்த அண்ணா நகர் ஆர்ச் இருக்குல்ல அதுலேருந்து ஸ்டார்ட் ஆகிற ரோடு இது, இங்கே வந்து முடிய போகுது ஐசிஎஃப். ஐசிஎஃப்ல வந்து முடியுதுங்க. நியூ ஆவடி ரோடு கிட்ட முடியுது கரெக்டாக. இந்த நியூ ஆவடி ரோடு எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு வில்லிவாக்கத்துலேருந்து, அதாவது பாடி பிரிட்ஜிலேருந்து வில்லிவாக்கம் வரும் பார்த்தீங்களா, டுவர்ட்ஸ் பிரிட்ஜு இறங்கின உடனே கொஞ்சம் தூரத்தில் இறங்கி ஒரு 200 மீட்டர்ஸில் வந்து லெஃப்ட் ரைட்டு கட் ஆகும், அதாவது ஸ்ட்ரெயிட்டாக வந்ததுன்னா ஐசிஎஃப் அதெல்லாம் வரும்.
அப்படியே கொஞ்சம் லைட்டாக பெண்ட் ஆகி அடுத்த ரோடு ரைட் சைடில் ஒரு ரோடு ஒன்று டேர்ன் ஆகும், அந்த ரோட்டில் போனீங்கன்னா தான் இந்த நியூ ஆவடி ரோடு. ஓகே கைஸ், மறக்காமல் இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய், டாடா 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 டாடா.